ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இந்த வீடியோவில் நம்ம பாரதிதாசன் அவர்கள் பற்றி டிஎன்பிஎஸ்சி தேர்வில் இடம்பெற்ற கேள்விகளோட தொகுப்பு பார்க்கலாம். 35 கேள்விகள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பலமுறை ஒரே கேள்வி வந்து திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை நம்ம வந்து பார்க்கலாம். முதல் கேள்வி, பொதுமறையான திருக்குறளில் இல்லாதது இல்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர். பொதுமறையான திருக்குறளில் இல்லாதது இல்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாரதிதாசன் அவர்கள் தான். திருக்குறளை வந்து இவ்வாறு பாரதிதாசன் புகழ்ந்திருக்காரு. திருவள்ளுவரை பற்றி பாரதிதாசன் என்ன சொல்லியிருக்காரு? வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு சொன்னதும் பாரதிதாசன் அவர்கள் தான். இரண்டாவது கேள்வி, பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இருக்கும் வரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் யார் பாடியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாரதிதாசன் தான். பார்க்க போகிற எல்லா கேள்விகளுக்குமே விடை வந்து பாரதிதாசன் தான். நம்ம பாரதிதாசன் அவர்களை பற்றி தான் பார்த்துருக்கோம். என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காங்க, எந்த ஏரியாவில் பாரதிதாசனை பற்றி கேள்விகள் வருது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லா கேள்வித்தாளுமே பாரதிதாசனை பற்றின கேள்விகள் கண்டிப்பாக இடம்பெற்றிருக்கும். மூன்றாவது கேள்வி, கல்வி இல்லாத பெண் கலர் நிலம் என்றவர். இது நம்முடைய 11 வகுப்பு புத்தகத்திலே இருக்குது. கல்வி இல்லாத பெண் கலர் நிலம் என்றவர், குடும்ப விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசனோட ஒரு நூல் இருக்கும் இல்லையா, அதில் தான் வந்து இது கொடுத்துருப்பாங்க. கலர் நிலம் என்றவர் பாரதிதாசன் அவர்கள் தான். பெண்கள் எப்படி இருக்கணுமா? கல்வி கற்று இருக்கணும். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் போன்றவர்கள். அங்கே புல் விளைந்திரெல்லாம் நல்ல புதல்வர்கள் விளைவது இல்லை அப்படின்னு சொல்லி பாடியிருப்பார். அடுத்தது 4 கேள்வி, இணையில்லை முப்பாளுக்கு இன்னிலத்தே என்று பாடியவர். இது வந்து திருக்குறளில் தான் இவ்வாறு புகழ்ந்து பாடியிருப்பார். இந்த உலகத்திலேயே முப்பாளுக்கு இணையாக எதுவும் இல்லை. முப்பால் என்று சொல்லக்கூடியது திருக்குறளை சொல்லுவோம் இல்லையா. ஸோ இணையில்லை முப்பாளுக்கு இன்னிலத்தே என்று பாடியவர் பாரதிதாசன். 5 கேள்வி, பாரதிதாசன் குடும்ப விளக்கு என்னும் நூலில் எப்பகுதியில் விருந்தோம்பல் என்னும் தலைப்பில் கவிதை படைத்துள்ளார்? 2 இது வந்து நம்முடைய அந்த குடும்ப விளக்கு அப்படின்னு 11 வகுப்பு புத்தகத்தில் கொடுத்துருக்காங்களே, அதில் பாக்ஸில் வந்து கடைசி வரியில் கொடுத்துருப்பாங்க. பாரதிதாசன் குடும்ப விளக்கு என்னும் நூலில் விருந்தோம்பல் அப்படிங்கிற தலைப்பில் கவிதை படுத்துள்ளார். அதில் எந்த பகுதி வந்து பாடமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து 2 அப்படிங்கிறது ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது 6 கேள்வி பார்க்கலாம், பாரதிதாசனால் எழுதப்பட்ட பிசிராந்தையார் எனும் நாடக நூலுக்கு கொடுக்கப்பட்ட விருது எதுன்னு கேட்குறாங்க. இந்த கேள்வி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா பல முறை இந்த கேள்வி வந்து கேட்டிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் அப்படிங்கிற நூலுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு நாடக நூல், அதுக்கு தான் வந்து பாரதிதாசன் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார். சாகித்ய அகாடமி விருது எந்தெந்த நூலுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து கொடுத்துருக்காங்க, அதை யார் எழுதுனாங்க அப்படிங்கிறதோட தொகுப்பு நம்ம பார்க்கலாம். ரொம்பவே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது 7 கேள்வி, பாரதிதாசனின் நாடக நூல். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிசிராந்தையார் அப்படிங்கிறது தான். பாரதிதாசனுடைய நாடக நூல் எது கேட்டாங்க அப்படின்னா பிசிராந்தையார். அதுக்கு தான் அவர் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார். வாழ்வினில் செம்மைகள் செய்பவள் நீயே என்று தமிழ்த்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டார் இந்த பாடலை. இதை எழுதினவர் வந்து பாரதிதாசன் தான் எழுதியிருப்பார். பாரதிதாசன் வந்து புதுவை கவிஞர் என்று கூட அழைக்கப்படக்கூடியவர் இல்லையா. ஸோ பாரதிதாசன் எழுதிய அந்த பாடல் தான் இப்பொழுதும் புதுச்சேரியில் என்னவாக இருக்குது, தமிழ்த்தாய் வாழ்த்தாக இருக்குது. ஸோ என்ன அரசுன்னு கேட்டாங்கன்னா புதுவை அரசு, பாண்டிச்சேரி. 9, உடல் மண்ணுக்கு உயிர் மூச்சுக்கு, உயிர் மூச்சு தமிழுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார். யார் சொன்னாங்க அப்படின்னா பாரதிதாசன். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்ததுண்டோ அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் பாடியிருப்பார். பாரதியாரை வந்து புகழ்ந்து பாடின ஒரு வரி தான் இது, தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்ததுண்டோ அப்படின்னு சொல்லி பாடியிருப்பார். யார் கூற்று அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரதிதாசனுடைய கூற்று. 11, தொண்டு செய்வாய் தமிழை தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தே என்று தமிழர்களை தட்டி எழுப்பியவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரதிதாசன் தான் ஃப்ரெண்ட்ஸ். தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தே என்று தமிழர்களை தட்டி எழுப்பியவர் பாரதிதாசன் அவர்கள். 12, செந்தமிழை செழுந்தமிழாக காண ஆர்வம் கொண்டவர் யார்? செந்தமிழை செழுந்தமிழாக காண ஆர்வம் கொண்டவர். இது வந்து நம்ம புக்லேயே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பாடல் வரி 4 வரி லாஸ்ட் லைன் கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து செந்தமிழை செழுந்தமிழாக காண பாரதிதாசனார் ஆர்வம் கொண்டார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து கேட்டிருக்காங்க பாரதிதாசன் அவர்கள். சொல்லாதது இல்லை பொதுமறையான திருக்குறள், இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகிருக்கு பார்த்தீங்களா சார். நிறைய கொஸ்டின், அதாவது
திருக்குறளில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை அப்படிங்கிறது வந்து சொல்லியிருப்பாரு. அதை தான் வந்து திரும்பவும் கேட்டிருக்காங்க. சொல்லாதது இல்லை, பொதுமறையான திருக்குறள், அதாவது திருக்குறளில் இல்லாத விஷயங்களையே இல்லை, எல்லாத்தையுமே திருக்குறளில் சொல்லியிருக்கிறாரு திருவள்ளுவர் அவர்கள் அப்படின்னு பாரதிதாசன் சொல்லியிருப்பார். அடுத்த கேள்வி, தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும் அப்படின்னு பெரியார் வந்து புகழ்ந்து பாடியிருப்பார் பாரதிதாசன் அவர்கள். துண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் அப்படின்னு பெரியாரை தான் வந்து புகழ்ந்திருப்பார். இது யார் யாரை புகழ்ந்து பாடியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாரதிதாசன் பெரியாரை புகழ்ந்து பாடியிருப்பார். பெரியாருடைய கருத்துக்களை கவிதை வடிவில் தந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா பாரதிதாசன். ஏன்னா பெரியார் வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்களில் பேசியிருப்பாரோ, பெண் கல்வி பேசியிருப்பார் இல்லையா, கைம்பெண் மறுமணம் பற்றி பேசியிருப்பார் இல்லையா, ஸோ அதையெல்லாமே பாரதிதாசன் தன்னுடைய கவிதைகளில் பேசியிருப்பார். அதை தான் எப்படி சொல்லுவாங்கன்னா, பெரியாருடைய கருத்துக்களை கவிதை வடிவில் தந்தவர் யார் அப்படின்னும் கேள்வி கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பாரதிதாசன். இணையில்லை முப்பாளுக்கு இன்னிலத்தே, இது யாருடைய பாராட்டு உரை பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டடாக க்வெஸ்சன் பாரதிதாசன். பதினாறு, கண்ணல் புறும் தமிழே, கண்ணல் பொருள் தரும் தமிழே, நீர் ஓ பூக்காடு நானோர் தும்பி, அதாவது தமிழை வந்து புகழ்ந்து பாடுறாரு பாரதிதாசன். தமிழ் வந்து நீ ஒரு பூக்காடு, அதில் வந்து நான் வந்து ஒரு தும்பி அப்படின்னு சொல்லிட்டு தமிழை வந்து தமிழ் மீது காதல் கொண்டு பாடியவர் பாரதிதாசன் அவர்கள். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும் என்று கூறியவர் யார்? எளிமையினால், அதாவது ஒருவன் தனக்கு கஷ்டத்தினால படிப்பு இல்லை அப்படின்னு ஒரு தமிழன் சொல்கிறான் அப்படின்னா, இங்கே இருக்கிற எல்லாருமே எப்படி படிக்கணுமா, நானிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறவர் யாருன்னா பாரதிதாசன். எந்த நூலில் சொல்லியிருப்பார்னா, தமிழ் வளர்ச்சி அப்படிங்கிற நூலில் தான் சொல்லியிருப்பார் ஃப்ரெண்ட்ஸ். குறிஞ்சி திட்டு எனும் நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க பாரதிதாசன். குறிஞ்சி திட்டு எனும் நூலை எழுதியவர் பாரதிதாசன். 19வது கேள்வி, குயில் என்ற இதழை நடத்தியவர். நம்ம ஒவ்வொரு அறிஞர்களை படிக்கும் பொழுது அவங்களுடைய நூல்களும் அவர்களுடைய இதழ்களும் ரொம்பவே முக்கியம். குயில் என்ற இதழை நடத்தியவர் பாரதிதாசன். 20வது கேள்வி, தெள்ளு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் என்று திருக்குறளை குறித்து இப்படி பேசியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பாரதிதாசன். தெள்ளு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் அப்படின்னு திருக்குறளை புகழ்ந்து பாடியது யார் அப்படின்னு கேட்டால் பாரதிதாசன். பாரதிதாசனின் சிறப்பு பெயர், அந்த சிறப்பு பெயர்கள் எந்த மாதிரியான கேள்வியில் கேட்டிருந்தாங்கன்னா, பொருத்துக டைப்பில் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம பொருத்து சொல்லுவாங்க, நான்கு கவிஞர்கள் கொடுத்துட்டு அவங்களுடைய சிறப்பு பெயர் கொடுத்துட்டு பொருத்துக அப்படின்னு சொல்லுவாங்க பாரதிதாசனுக்கு சிறப்பு பெயர். புரட்சி கவின்னு சொல்லலாம், பாவேந்தர் சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது என்ன உணர்ந்தவர். அதாவது ஒரு செடிக்கு சூரிய ஒளி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம், அதாவது ஒளிச்சேர்க்கை செய்து உணவை தயாரிக்க முடியும். அதுபோல் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் எது ரொம்ப முக்கியமாக, பகுத்தறிவு. அதுதான் நம்ம சொன்னேன், பெரியார் என்னென்ன பேசுகிறாரோ அந்த டாப்பிக்லாம் இவரும் டச் பண்ணி பேசியிருப்பார். பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது அப்படின்னு சொன்னவர் பாரதிதாசன் அவர்கள். பாரதிதாசனின் வரிகள் 4 வரி கொடுத்துட்டு ஆப்ஷனில் ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு, இதில் வந்து பாரதிதாசன் அவர்களுடைய வரி எதுன்னு கேட்டிருந்தாங்க. அதில் வந்து தேனுக்கும் செந்தமிழை நீ கனி நான் கிளி. முன்னாடி என்ன சொல்லியிருந்தாரு, தமிழ் வந்து நீ ஒரு பூக்காடு நான் ஒரு தும்பி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது தும்பி என்பது அந்த வண்டு இல்லையா, ஸோ அந்த மாதிரி தேனுக்கும் செந்தமிழை நீ ஒரு கனி நான் வந்து கிளி அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் அந்த சங்கே முழங்குன்னு ஒரு பாடல் வர முடியும், ஸோ அது வந்து யார் எழுதுனது அப்படின்னு கேட்டிருக்காங்க பாரதிதாசன். அடுத்தது தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் யாருன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் யாருன்னா பாரதிதாசன் தான். இது பல முறை கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே முக்கியமான கேள்வி. தமிழ்நாட்டுடைய ரசூல் கம்சதேவ் யார் அப்படின்னா பாரதிதாசன். ரசூல் கம்சதேவ் அப்படிங்கிற ஒரு கவிஞர் எப்படி பாடியிருப்பார்னா, தன்னுடைய தாய்மொழியை பற்றி தன் இனத்தையும் தன் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை அப்படின்னு சொல்லியிருப்பார். நம்ம புக்கிலே கொடுத்துருக்காங்க ரசூல் கம்சதேவ் சொல்லியிருப்பார். நம்ம தமிழ்நாட்டோட ரசூல் கம்சதேவ் யாருன்னு கேட்டால் பாரதிதாசன். தமிழ் இயக்கம் என்ற நூலை எழுதியவர் பாரதிதாசன். பாரதிதாசன் நூல்களில் இல்லாதது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து கல்லோ காவியமோ. குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, இருண்ட வீடு, இது எல்லாமே பாரதிதாசன் நூல் தான். கள்ளக்காவியமும் மட்டும்
இவர் எழுதுனது நூல் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது 28வது கேள்வி பார்க்கலாம். புத்தக சாலை, குறிஞ்சி திட்டு போன்ற நூல்களோட ஆசிரியர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம பாரதாசன் அவர்களுடைய நூல்களை நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புத்தக சாலை, குறிஞ்சி திட்டு ரெண்டு நூலையும் எழுதியது பாரதிதாசன். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, வள்ளுவன் இணையில்லை முப்பாளுக்கு இன்னலத்தை அப்படின்னும் திருக்குறளை புகழ்ந்திருப்பார். திருக்குறளில் இல்லாதது இல்லை அப்படின்னு சொல்லி, பொதுமறையான திருக்குறளில் இல்லாதது இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ திருக்குறளை பற்றி இந்த மாதிரியான புகழ்ந்து பாடின வரிகள் மீண்டும் மீண்டும் நம்மளுடைய தேர்வில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே ஆன்சர் வந்து பாரதிதாசன் அவர்கள். பாண்டியன் பரிசு என்ற நூலின் ஆசிரியர் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அவருடைய நூல்கள் பற்றின முக்கியமான நூல்கள் பற்றி திரும்ப திரும்ப கேள்வி. பாண்டியன் பரிசு, குறிஞ்சி திட்டு, புத்தக சாலை, தமிழ் இயக்கம், இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, இந்த மாதிரியான நூல்கள்லாம் எழுதியவர் பாரதிதாசன் அவர்கள். அடுத்தது, இருட்டறையில் உள்ளதடா உலகம் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க பாரதிதாசன். அடுத்தது 32, திங்களோடும் செழும் பருதி தன்னோடும் அப்படின்னு ஒரு பாடல் வரி நமக்கு வந்து இது ஓல்டு புக்கில் கேட்கப்பட்ட கேள்வியும் நான் சேர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் எழுதியிருக்கேன். ஓல்டு புக்கில் அதாவது 2012 இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இது என்ன தொகுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2012 வரை, இப்போது 23 என்ன எக்ஸாம் நடந்ததுன்னா அசிஸ்டன்ட் ஜுவலியர் எக்ஸாம் நடந்தது இல்லையா. ஸோ அதில் இடம்பெற்ற கேள்வி முதல் கொண்டு நான் இதில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பாரதிதாசனை பற்றின கேள்விகள் இதுவரை உள்ளதான் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆக சான்சஸ் இருக்குது. நம்ம பாரதிதாசன் அப்படிங்கும்போது நிச்சயமாக ஒரு கேள்வி இடம்பெறும். இதை தாண்டி இந்த கொஸ்டினை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாரதிதாசன் அவர்களுடைய பற்றின குறிப்புகள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டிங்க அப்படின்னாலே நிச்சயமாக பாரதிதாசனை பற்றி கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம நிச்சயமாக சரியான விடையை அளிக்க முடியும். மணிமேகலை வெண்பாவின் ஆசிரியர் கண்ணகி புரட்சி காப்பியமும் இவர் தான் எழுதியிருப்பார். மணிமேகலை வெண்பாவும் எழுதியிருப்பார். கண்ணகி மணிமேகலை அப்படிங்கிறது நம்ம வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும் இல்லையா. ஸோ அதனால தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். கண்ணகி புரட்சி காப்பியம் எழுதுனதும் பாரதிதாசன் தான். மணிமேகலை வெண்பாவோட ஆசிரியரும் பாரதிதாசன் தான். 33, எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதற்கான இடம் நோக்கி நடக்கின்ற இந்த வையம் அப்படின்னு சொல்லி பொது உடைமையை விரும்பியிருப்பார். எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும், அந்த இடத்தை நோக்கி தான் இந்த வையகமானது நகரணும் அப்படின்னு சொல்லி பொது உடைமையை பற்றி பேசியவர், பொது உடைமை அப்படி இருக்கணும்னு சொல்லி விரும்பியவர் பாரதிதாசன். உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்று பாடியவர் பாரதிதாசன். பாவேந்தர் என்று அழைக்கப்படுபவர் பாரதிதாசன் அவர்கள். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 65 கேள்விகள் வந்தது. சில கேள்விகள் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப கேட்கப்பட்டதுனால ரிப்பீட் ஆனதுனால அந்த கொஸ்டின் நான் ஒரு முறை எழுதியிருக்கேன். ஸோ இந்த தொகுப்பு இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாரதிதாசனை பற்றி கேட்கப்பட்ட இதுவரை கேட்கப்பட்ட கேள்விகள் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பாரதிதாசன் அவர்களை பற்றின பள்ளி பாட புத்தகத்தில் என்னென்ன குறிப்புகள் இருக்குது, எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன இருக்குது, முக்கியமான குறிப்புகள் மட்டும் நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம 12 கீழ்கணக்கு நூல்களோட தொடர்ச்சி இருக்கு இல்லையா, ஸோ அதையும் பார்க்கலாம். பாரதிதாசன் அவர்களை பற்றி பார்த்துட்டு இனி தொடர்ந்து நம்ம வீடியோக்களை கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.